ஒரு ஏர்போர்ட்டை நினச்சிக்கோங்க. இந்த ஏர்போர்ட் முழுவதுமாக சுவர் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சுவர் 18 அடி உயரம், கிட்டத்தட்ட 3-லிருந்து 4 நபர்கள் ஏறி நின்னாதான் அந்த சுவருக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த சுவருக்கு மேலே கம்பி சுருள்கள் அப்படிங்கிறது சுற்றப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சுவர் தான் இருக்கானா, உள்ள வேறொரு சுவர் இருக்கு, அது 15 அடி உயரம். ஒரு ஏர்போர்ட்டை சிறைச்சாலையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த சிறைச்சாலையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது, எக்காரணம் கொண்டும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி சொல்றாங்க பிரிட்டிஷ் ராணுவம். இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அயர்லாந்துல. ஸோ அயர்லாந்துல பிரிட்டிஷ் ராணுவத்தால் கட்டப்பட்ட ஒரு சிறைச்சாலை. அங்கு இருக்கக்கூடிய கைதிகள் ஒரு 38 நபர்களை காணவில்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில வருது. இப்படி வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ECF எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதாவது ஒரு ரேடியோ சிக்னல் வருது. அந்த ரேடியோ சிக்னல்ல சார் அலாரம் சிக்னல் கேட்டுச்சே, அங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் தெரியாம ஆக்சிடெண்டா அலாம் பட்டன் அமைக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகள். ஒரு அரை மணி நேரத்துல 38 கைதிகள் எப்படி தப்பிக்க முடியும், அதுவும் இவ்வளோ செக்யூரான ஒரு சிறைச்சாலையிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? இதுக்கு பின்னாடி எத்தனை வருட பிளானிங் இருக்கும், அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இவங்க எவ்வளோ நேரத்தையாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, அதுவும் கைதிகள் இப்படி ஒரு ட்ரைனிங்கை எடுக்க முடியுமா? மிகப்பெரிய ட்விஸ்ட் நிறைந்த ஒரு பதிவாக இருக்க போகிறது HMP அப்படிங்கிற இந்த சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் தப்பித்த உண்மையான சம்பவம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். HMP அப்படின்னு சொல்லும்போது ஹெர் மெஜஸ்டி பிரிசன் மேஸ் அப்படிங்கிறது தான் HMP பிரிசன், இல்லாட்டி மேஸ் பிரிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஸ் அப்படிங்கிற பிரிசன் எதுக்காக கட்டப்படுகிறது, இந்த சிறைச்சாலை எதுக்காக கட்டப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அயர்லாந்து ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ்னுடைய காலனி நாடாக இருக்குது. இந்த அயர்லாந்தில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க. இப்படி போராடக்கூடிய நபர்களை மட்டுமே பிடித்து வைப்பதற்காக இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அயர்லாந்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓடுதளத்தில், விமான ஓடுதளத்தில் ஒரு சிறைச்சாலையை அமைக்கிறார்கள். அந்த சிறைச்சாலை தான் 18 அடி உயர ஃபென்ஸ் சுற்றுச்சுவர்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடு வீடாக போய் அயர்லாந்தினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் யார், யார் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நபர்களையும் கைது பண்ணுறாங்க பிரிட்டிஷ் மற்றும் அயர்லாந்தை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள். இவங்க எல்லாருமே இந்த மேய்ஸ் அப்படிங்கிற இந்த சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். மேய்ஸ் அப்படிங்கிற சிறைச்சாலை 1971 உருவாக்கப்படுது. அப்படி உருவாக்கப்படும் போது வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு விதமான டெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய சிறைகள் மட்டுமே அமைக்கப்படுகின்றன. ஆனால் இந்த சிறைச்சாலையில் வரக்கூடிய நபர்கள் பெரிய தப்பு செஞ்சவங்க அப்படிங்கலாம் கிடையாது, எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், இல்லாட்டி அரசாங்கத்துக்கு எதிராக பிரிட்டிஷுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி இருந்தது. நிறைய மனிதர்களை பார்க்கலாம், அதாவது சிறையிலிருந்து அவங்களுடைய உறவினர்கள் இல்லாட்டி வேற யாராவது இப்படி நிறைய பேரை பார்க்கலாம், எல்லாருக்கூடையும் பேசிக்கொள்ளலாம், அவங்களுடைய உடையை உடுத்துக்கொள்ளலாம், அவங்களுக்கு தேவையான நேரம் குளிக்கலாம் இப்படின்னு சொல்லி பல சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. இது 1971. ஆனால் 1976 காலகட்டத்தில் இந்த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது இந்த சிறைச்சாலையிலிருந்து நீக்கப்படுகிறது. நீங்கள் எல்லாருமே சாதாரண கைதிகள் தான், நீங்கள் எல்லாம் கிரிமினல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் புதிய ஒரு சட்டத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஸோ எங்கள் நாட்டுக்காக போராடின நாங்கள் எப்படி இங்கே பெரிய ஒரு கிரிமினலாக பார்க்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி, இவங்க தான் இந்த ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மியை சார்ந்தவர்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருமே பலகட்ட போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்த போராட்டத்துக்கும் செவி கொடுக்காமல் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் மறுபடியும் அவங்க மேலே தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும், நீங்கள் யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான வற்புறுத்தல் அப்படிங்கிறது செய்யப்படுது. 1981 என்ன நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு உண்ணாவிரதத்தில் ஈடுபடுறாங்க. 3-4 சிறை கைதிகள் கொல்லப்படுகிறார்கள், செத்து விடுகிறார்கள். இதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்ததாக சாதாரண ஒரு டெண்ட் வடிவில் சிறைச்சாலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 1976 ஹெச் வடிவில், கேபிட்டல் லெட்டர் ஹெச் வடிவில் ஒரு சிறைச்சாலை அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது.
இந்த ஹெச் அப்படிங்கிறதுல சென்டர் போர்ஷன் அப்படிங்கிறது தான் சர்க்கிள் ரீஜன் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. மீதம் இருக்கும் அந்த ஹெச்சில் நான்கு பகுதிகள் ஏ பி சி டி விங்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விங்கிலையும் 25 செல்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது. அதாவது 25 நபர்களை ஒரே நேரத்தில் அங்கே அனுப்ப முடியும். ஸோ ஒரு ஹெச் அப்படிங்கிற போர்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 100 to 125 கைதிகள் அங்கே தங்க வைக்கப்பட்டார்கள். ஒரு சர்க்கிள் போர்ஷன் இருக்கு, 125 கைதிகள், இவங்களை பாதுகாப்பதற்காக 24 அதிகாரிகள். இது ஒரு ஹெச். இதே மாதிரி 8 ஹெச் அப்படிங்கிற வடிவு செய்யப்படுகிறது, அத்தனை செல்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது. ஸோ ஆயிரக்கணக்கான போராட்ட வீரர்கள் கைதிகள் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப செக்யூரான ஒரு சிறைச்சாலை அதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஐஆர்ஐ ஆர்மியை சேர்ந்த சில நபர்கள் உள்ள வராங்க. யார் யார் அப்படிங்கிற பெயர்லாம் நமக்கு தேவையில்லை, சில நபர்கள் வராங்க. அப்படி உள்ளே வந்தவங்க ஒரு 3 வருஷமாக இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்னா, ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு கைதிகளை கொண்டு செல்லும்போது அவங்களுடைய கண்கள் அப்படிங்கிறதுலாம் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த சிறைச்சாலை எந்த வடிவில் இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவே இல்லை. உறவினர்கள் இவங்க சந்திக்க வரும்போதெல்லாம் சின்னதாக இந்த சிறைச்சாலையினுடைய ஏரியல் ஃபோட்டோகிராஃபியை அங்கே இருக்கக்கூடிய போராட்ட வீரர்கள் சேர்ந்து உறவினர் வழியாக இங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். இப்படி கிடைச்ச இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபை வச்சு இந்த சிறைச்சாலை ஒரு ஹெச் வடிவில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய கைதிகள் உணர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக மார்லி அப்படிங்கிறவர் தான் இதனுடைய ஹெட்டாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 வருஷம் இதே சிறைச்சாலையில் இருப்பதால் மார்லிக்கு இந்த சிறைச்சாலையினுடைய ஒட்டுமொத்தமான அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சு கேதர் பண்ணிட்டார். இவருக்கு இன்னொரு விஷயமும் மற்றபடி, எந்தெந்த இடத்துல குப்பைத்தொட்டிகள் இருக்குது, எத்தனை அடிகள் நடந்தால் இந்த குப்பைத்தொட்டிலேருந்து அடுத்த குப்பைத்தொட்டி வரும், அதே நேரத்தில் எந்த மாதிரியான கதவுகள் இருக்குது, இந்த கதவில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் இஷ்யூ என்ன அப்படிங்கிறத இந்த மார்லி படித்து கொண்டார். டெக்னிக்கல் இஷ்யூனா, ஒவ்வொரு கதவுகளும் எலக்ட்ரிக் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் திறக்கப்படும். அப்படி திறக்கப்படுவதற்கு முன்பாக ஈசிஆர் எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம் இருக்கு பாருங்கள், இந்த எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. இதெல்லாம் கரெக்டாக கணிச்சிட்டு இருந்தவங்க இதை ஒரு மேப்பாக வரைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேப்பை அவங்க எங்கே சேகரித்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய டாய்லெட்டில் ஒவ்வொரு சுவர்களிலும் Part 1, Part 2 அப்படின்னு சொல்லி வரைஞ்சு வைக்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக பல நபர்களுக்கு, இல்லாட்டி இதே மாதிரி நிறைய இராணுவ வீரர்களுக்கு பகிரப்படுகிறது. இந்த சிறை கைதிகளாக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பகிரப்படுகிறது. ஒரு 5 பேர் சேர்ந்து இதை நல்லா பிளான் பண்ணுறாங்க. இவங்க நல்லா பிளான் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எந்த டேட்டில் இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ சண்டே அப்படிங்கிற டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சண்டேயில் எந்த உறவினர்களும் வந்து பார்க்க மாட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சமாக ப்ரேயர்ஸ்க்கெலாம் போவாங்க, அந்த கேப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது முதல் சாய்ஸ். இந்த சண்டேயில் தப்பிக்கணும்னா நமக்கு வெளியில் கொஞ்சம் கார்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் சொல்லும்போது, இதை உறவினர்கள் வழியாக சொல்லிவிட்டு இந்த சண்டேயில் கரெக்டாக ஒரு 3:50 நாளை காலுக்குள்ளே நாங்கள் வெளியில் வந்துடுவோம், அப்படி வரும்போது எங்களுக்கு 4 to 5 cars வேணும் அப்படின்னு சொல்கிற ஒரு உத்தரவு வருகிறது. ஸோ 4 cars தயாராக இருக்கும். ஆனால் 4:30 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமே, இந்த 4:30 எப்படி இவங்க பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறது அடுத்த மேட்டர். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்னல் கிடைக்கணும். அந்த சிக்னல் கிடைச்ச அடுத்த 90 seconds அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செகண்ட்ஸ். அப்படி சிக்னல் கிடைச்ச 90 secondsல் அங்கே இருக்கக்கூடிய 24 அதிகாரிகளில் கிட்டத்தட்ட 20 அதிகாரிகளை இவங்க கைப்பற்ற வேண்டும், இல்லாட்டி அவங்கள கட்டி போட வேண்டும். இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற மெயின் ஒரு டாஸ்க். இதுக்காக அவங்க கொடுத்த சிக்னல் என்னென்னா, ஒரு நபர் இல்லாட்டி ஒரு கைதி அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரை, அதாவது தரை எல்லாமே க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை வச்சுருந்தார். அந்த மிஷினுடைய சவுண்ட் எல்லாருக்குமே கேட்குமாக இருந்தது. ஸோ அந்த மிஷினுடைய சவுண்டு தான் அந்த சிக்னல். ஞாயிற்றுக்கிழமை September 25, 1983 கரெக்டாக 2:30 இந்த ஃப்ளோர் கிளீனிங் அந்த மெஷின் அப்படிங்கிறது ஆப்ரேட் செய்கிறாங்க. ஸோ இப்படி ஆப்ரேட் பண்ண உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, அதாவது இது H7 அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் நடந்துட்டுருக்கு. மீதம் இருக்கும் கைதிகள் எல்லாமே அவங்கவுங்க பொசிஷனில் இருக்காங்க. அதில் ஒரு நபர் 4 போலீஸ்காரர்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சிக்னல் கிடச்ச உடனே அந்த நபர் 4 பேரையும் என்ன செய்கிறாரு, கொஞ்சமாக இவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. இவங்க ஒழிச்சு வச்சுருந்த 9 revolver அப்படிங்கிறது அவங்க கையில் இருக்குது. இந்த ரிவால்வர் எப்படி இவங்க கைக்குள் வந்தது அப்படிங்கிறது இன்று வரையிலும் மர்மம் தான். இந்த 9 revolver வச்சு தான் இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ 4 அந்த சிறை அதிகாரிகள் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நபர்கள் ஒரு 5 to 6 சிறை அதிகாரிகளுடைய அந்த கால்களையும் கைகளையும் கட்டி போடுறாங்க. இவங்களுக்கு தகுந்தது போல யூனிஃபார்ம் அப்படிங்கிறது இந்த சிறை அதிகாரிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த திட்டம் போடும்போதே எந்தெந்த நபர் எந்த அதிகாரியினுடைய யூனிஃபார்மை போடணும் அப்படிங்கிறது வரை அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அந்த அதிகாரியுடைய ட்ரெஸ் இவருக்கு தான் சாத்தியமாக இருக்கும், இவருக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய பெயரும் இருந்தது. அதன்படியே 10 நபர்கள் இப்போ சிறை அதிகாரிகளாகவே மாறிவிட்டார்கள். மாறு வேஷம். இப்போ இந்த சிறை அதிகாரிகள் அவங்க கையில் கொஞ்சம் கீஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு விங்லேயாக போய் 38 கைதிகளை இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. 38 நபர்களும் இந்த போர் வீரர்கள்.
இந்த போர் வீரர்கள் அடுத்ததா இந்த சிறையிலிருந்து வெளியில வரணும்னா அங்கே அவங்களுக்கு தேவையான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கணும். இதுக்காக அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சிருந்த டைம் என்னன்னா அங்கே இவங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு லாரி வரும். அந்த லாரி கரெக்டாக 3:50 அப்படிங்கிற மணிக்கு இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியில் போகும். கரெக்டாக அந்த டைமுக்காக எல்லாருமே காத்திருந்தாங்க. இதுவரையிலும் எந்த அலாரமும் அடிக்கலை. மெயின் டோர் அப்படிங்கிறது திறக்கப்படாத காரணத்தினால் இந்த எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ கரெக்டாக 3:40 மணிக்கு மெயின் டோர் அப்படிங்கிறது திறக்கப்படுகிறது. அப்படி மெயின் டோர் திறந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய ஒரு கைது என்ன செய்கிறாரு, நேராக எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூமில் போய் அங்கேருந்த ஒரு நபர், ஒரே ஒரு அதிகாரி தான் அங்கே இருக்காரு, அந்த அதிகாரியை கன் பாயிண்டில் மிரட்டி அலாரத்தை ஆன் பண்ணுறார். இவரே அலாரத்தை ஆன் பண்ணிட்டாரு. இப்படி அலாரம் ஆன் பண்ண கொஞ்சம் வினாடிகள்லேயே யார் கூப்பிடுறாங்க, ஒரு ரேடியோ சிக்னல் வருது மெயின் ஆஃபீஸ்லேருந்து இந்த எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூமுக்கு. அந்த எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரி தான் சொல்கிறாரு, இல்லை நான் தான் ஆக்சிடெண்ட்டாக அலாரத்தை ஆன் பண்ணிட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ கதவுகளும் திறக்கப்பட்டு விட்டது. 37 நபர்கள் அந்த லாரியில் ஏறுறாங்க. டிரைவர், நான் உங்களை கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாதாடுகிறார். வேறு வழியே இல்லாமல் டிரைவர்னுடைய காலை கிளச் கூட என்ன செய்கிறாங்க, டேப் போட்டு ஒட்டுறாங்க. ஒரு நபர் அந்த டிரைவருக்கு கீழே அப்படியே படுத்து விடுகிறார். இவர் அந்த படுத்து இருக்கும் நபர்களிடம் ஒரு துப்பாக்கி இருக்கிறது. இந்த டிரைவர் அப்படியே மெயின் கேட்டை பார்த்து வண்டி ஓட்டிட்டு போகிறார். அப்படி மெயின் கேட்டை பார்த்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த கேட்டை பார்ப்பதற்காக, பாதுகாப்பதற்காக 3-4 காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதில் ஒரு நபருக்கு டவுட் வந்துருச்சு. வேற வழி இல்லாமல் 4 கைதிகள் அந்த லாரியை விட்டு கீழே இறங்குறாங்க. அப்படி இறங்கும்போது அவங்களுடைய உடையை பார்க்கும்போது அச்சசலா, இந்த கேட்டை பாதுகாப்பதற்கான அதிகாரிகள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸும் இவங்களுடைய திட்டத்தில் இருந்திருக்கு. அந்த 4 கைதிகள் அதிகாரிகளாக மாறி கேட்டை பாதுகாக்கிற அதிகாரிகளிடம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அந்த லாரியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும்போது ஒரு துப்பாக்கிச்சூடு என்பது நடத்தப்படுகிறது. யார் துப்பாக்கியை சுடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டவர் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ டவர் ரீஜனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் நேரடியாக இந்த சிக்னலை எல்லாருக்குமே சொல்லிட்டார். ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது, 4 போலீஸ் அதிகாரிகளுடைய வேடத்தில் லாரியிலிருந்து 4 பேர் குதிக்கிறத நான் பார்த்தேன், அதனால தான் அலாரத்தை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே ஒரு பேனிக்கை ஏற்படுத்துது. ஸோ கேட்டை கடந்து அடுத்ததாக வேறொரு மெயின் கேட்டுக்கு போகணும்னா அதில் மறுபடியும் இன்னொரு கேட் ஓப்பன் பண்ணணும். அந்த கேட்டுக்கு முன்னாடி 2 கார் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே காவல்துறை அதிகாரிகள் அந்த லாரி போகாமல் இருப்பதற்காக கார்கள் அப்படிங்கிறத இடைஞ்சலாக நிறுத்தி வைக்கிறார்கள். வேறு வழியே இல்லாமல் 38 நபர்களும் என்ன செய்கிறாங்க, செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி செதறி ஓட ஆரம்பிக்கும் போது தான் இவங்களுடைய பிளான் பி அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பிளான் பியை பொறுத்த வரைக்கும் அங்கே கிடைக்கிற காரெல்லாம் வச்சு போலீஸ் அதிகாரிகள் எல்லாருமே அங்கங்கே செதற விட்டுட்டு அந்த கேட்டை அடித்து உடைக்கணும். அதுதான் ஸோ 2 கார்கள் அங்கே இருக்குது. அந்த 2 கார்களையும் கைப்பற்றிய சிறை கைதிகள் அடுத்ததாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி கார், பெரிய பெரிய கார்லாம் எடுத்து அந்த கேட்டை உடைக்கிறாங்க. அப்படி கேட்டை உடைச்ச பிறகு இந்த 38 நபர்களும் அந்த சிறையை விட்டு வெளியில் போகிறாங்க. ஆனால் இந்த சிறையில் அடுத்த கட்ட வேறொரு ஃபென்ஸ் இருக்குது. இந்த ஃபென்ஸுக்கு மத்தியில் வேறொரு குளம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த 38 மனிதர்களும் ஒன்றாக தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். இவங்க வெளியில் வர்றதுக்கு 5 நிமிஷம் லேட் ஆனதுனால இவங்களுக்காக வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்ட கார்கள் எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க. ஸோ 5 நிமிஷம் தாமதத்திற்கு பிறகு இவங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க. இவங்களை கொண்டு செல்வதற்கான கார் எதுவுமே இல்லாதனால கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல பதுங்கலாமா அப்படின்னு சொல்லி பதுங்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் பரவுது. கரெக்டாக 11:00 தான் ஒரே ஒரு கைதியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு கைதி கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வழியாக அடுத்ததாக அந்த ரிவர் பக்கம், அந்த ஆற்று பக்கம் மீதம் இருக்கும் ஒரு 16-17 நபர்கள் பிடிக்கப்படுகிறார்கள். இவங்களை பிடிச்சது தான் அடுத்த சுவாரஸ்யம். ஆற்றின் கரையோரமாக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கைதி ஒரு உண்மையை சொல்லிட்டான். ஆற்றின் கரையோரமாக இந்த போலீஸ் அதிகாரிகள் போய் பார்க்குறாங்க, யாருமே இல்லை. ஒரே ஒரு போலீஸ் அதிகாரிக்கு மட்டும் சின்னதாக ஒரு டவுட், டார்ச் அடித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இரவு நேரமாக இருக்குது. டார்ச் அடித்து பார்க்கும்போது அங்கங்கே சின்ன சின்ன குழாய்கள் மட்டும் எட்டி பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த குழாய்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, பெரிய ஒரு வலையை கொண்டு வராங்க. அந்த வலையை இந்த ரிவருக்குள்ளே அப்படியே தூக்கி போடுறாங்க. அப்படி போடும்போது தான் இந்த டியூப் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கேயும் அசையிறத பார்க்குறாங்க. ஸோ இந்த டியூபை பயன்படுத்துகிறவங்க கைதிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பவர்ஃபுல்லான லைட் எல்லாமே இந்த ஒரு நதிக்கரையோரமாக அடிக்கப்படுகிறது. அப்படி ஒரு 18 நபர்களை கைது பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ 19 நபர்களை அடுத்த நாளுக்குள்ளேயே இவங்க கைது பண்ணிட்டாங்க. மீதம் இருக்கும் 19 நபர்களை இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. இந்த 19 நபர்கள் எங்கே போயிட்டாங்க, மறுபடியும் அதே ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி, மறுபடியும் அந்த நாட்டுக்காக போராடுவதற்காக சென்று விட்டார்கள். இப்படி போன மனிதர்களை மறுபடியும் இவங்க சிறைக்குள் கொண்டு வந்தார்களா என்று கேட்டால் இல்லை. மறுபடியும் அயர்லாந்தினுடைய சுதந்திரத்துக்காகவே அவங்க போராடினார்கள் அப்படிங்கிறது வேறொரு வரலாறாக இருக்குது.
ஸோ இந்த மேஸ் பிரிசன்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாங்க. இங்கிருந்து 38 நபர்கள் தப்பிச்சு போனாங்க, 19 நபர்களை பிடித்து விட்டோம், 19 நபர்களை கொன்று விட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த 19 நபர்கள் கொல்லப்படவில்லை, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. இதை சொன்னால் அயர்லாந்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும், அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா சுதந்திர வேட்கை அப்படிங்கிறது அதிகரித்து விடும். ஸோ யாருமே போராடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பொய்களை சொல்லுகிறார்கள். அடுத்த நாள் அந்த பொய்க்கு எதிராக இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உண்மைகள் எல்லாமே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க. யாரு, இந்த போராட்ட வீரர்கள். சோ டோட்டலா இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய தோல்வியாகவும் அதே நேரத்தில் அயர்லாந்துக்காக போராடிய போராட்ட வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் கருதப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க போட்ட பிளான், இவங்களுடைய எக்ஸிக்யூஷன், இதெல்லாமே பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகள் இல்லாட்டி அயர்லாந்தினுடைய அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே பார்த்து வியந்து போகிறார்கள். 3 வருடமாக கடினமாக போட்ட யுக்திகள் எல்லாமே பல பாத்ரூமில் சித்திரங்களாக வரையப்பட்டிருந்தது. இந்த சிறைச்சாலையினுடைய டோட்டல் ப்ளூ பிரிண்டும் இவங்களுடைய கையில் இருந்தது அப்படிங்கிறதும் வேறொரு விசித்திரமான உண்மையாக இருந்தது. 9 பிஸ்டல் இவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இது எல்லாமே குப்பை தொட்டிகளில் சேகரித்து வைக்கப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த அதிர்ச்சியாக இருந்தது. இவங்களுடைய வரைபடத்தில் மெயின் டோரில் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி இருந்தார்கள். இதை பார்த்த பிறகு அந்த சிறை அதிகாரிகள் மீதம் இருக்கும், இது H7 நடந்தது, மீதம் இருக்கும் 7 H வகை சிறைச்சாலைகளிலும் மெயின் டோரினுடைய அந்த ஒரு பிழையை நீக்கினார்கள் என்பது வேறொரு வரலாறாக இருக்கிறது. சோ சில மனிதர்கள் ஒன்றிணைந்தால் எந்த விதமான சிறைச்சாலையிலிருந்தும் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு த கிரேட் பிரிசன் எஸ்கேப் அப்படிங்கிற இந்த மேஸ் பிரிசன் எஸ்கேப் அப்படிங்கிறது இன்றளவு சாட்சியாக இருக்கிறது. இன்னும் நிறைய பிரிசன் எஸ்கேப் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இதே மாதிரியான சிறைச்சாலையிலிருந்து தப்பித்த அந்த வரலாறு இருந்தால் கீழே கருத்துக்களாக பதிவு செய்யுங்கள். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் புஷ்டத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.